தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நிறைய மாணவர்கள் கேட்ட ஒரு க்வெஸ்சன் குரிய ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறது என்ன. ஸோ இந்த 7.5% ரிசர்வேஷனில் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நமக்கு டாக்டர் அதாவது எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன கட் ஆஃப் முக்கியமாக தேவைப்படும், எந்த கட் ஆஃபில் இது முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது எதற்காகனா, அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எந்த வகையிலும் பாதிப்பு வரக்கூடாது, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதில் 2 வருடமாக நல்ல ஒரு கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு. நிறைய மாணவர்கள் அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எம்பிபிஎஸ் படிச்சிட்ருக்காங்க. ஸோ இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு வந்து 7.5% ரிசர்வேஷனில் உங்களுக்கு கிடைச்சா 100% ஃபீஸ் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் படிப்பீங்க ப்ரைவேட் காலேஜில் படித்தாலும். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறாங்க எது அப்படின்னா, இதனோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்தால் நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக நம்ம தமிழகத்தில் வந்து 37 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 18 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு மேலே இருக்குது. பட் நான் ப்ரைவேட்டை பற்றி இப்போ சொல்ல, கவர்மெண்ட் காலேஜ் 37 மெடிக்கல் காலேஜுக்கும் கிட்டத்தட்ட 5100க்கும் மேற்பட்ட 5100-150 சீட்டுக்கிட்ட இருக்குது. 5100 சீட்டு ஓவராலாக இருக்குதுன்னு சொன்னால், இந்த 5100 சீட்டிலிருந்து தான் ஒரு 386 சீட்டை வந்து வெளியில் எடுக்கிறாங்க. ஸோ உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறது இதுதான். இந்த 386 சீட்டு அப்படின்றது எதை வச்சு எடுக்கிறாங்கன்னா, இந்த 5150 சீட்டில் நீங்கள் 7.5% அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 386 அல்லது 387 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் யாருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற இடஒதுக்கீடு எண்ணிக்கை வந்து 386 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 386 மறுபடியும் எப்படி பிரிப்பாங்கன்னா, அந்த மாணவர்களுடைய கேட்டகரி வச்சு பிரிச்சுருவாங்க. இப்போ ஓசி கேட்டகரி, பிசி கேட்டகரி, எம்பிசி, அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம், இந்த மாதிரி தனித்தனியாக இடஒதுக்கீடு நமக்கு தெரியும் இல்லையா, அந்த இடஒதுக்கீடுபடி வந்து சீட்டை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும், நீங்கள் 7.5% ரிசர்வேஷனுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா எந்த கட் ஆஃப் தேவைப்படும், இது வந்து ப்ரீவியஸ் கட் ஆஃப் நமக்கு தெரிஞ்சு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கட் ஆஃப் கூட டீட்டெயிலுக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரி நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2020-2021 இது ரெண்டுலேயும் எப்படி இருந்தது. ஸோ இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி 2021-2022 எப்படி இருந்தது, 2023 எப்படி இருக்குன்றது தான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரி, இந்த ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 2021 293 மதிப்பெண்களில் முடிஞ்சுதுங்க. 293 மதிப்பெண்கள், இது கவர்மெண்ட் காலேஜ். ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால் மிக குறைவான ஒரு எண்ணிக்கையில் தான் மாணவர்கள் வந்தாங்க. ஸோ அதனால் கட் ஆஃபும் நமக்கு கம்மியாக வந்தது. ஓசி கேட்டகரி அப்படின்னு பார்த்திங்கன்னா 293 2021 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ண டைம், ஸ்டார்ட் பண்ண வருடம் அப்படின்றதுனால கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. நிறைய மாணவர்களுக்கு அவேர்னஸும் இல்லாமல் இருந்தது. பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா 2022 லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 302 மாறி இருந்தது. ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மதிப்பெண்கள் வந்து கொஞ்சம் கூடவே வந்திருந்தது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த வருடம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறைஞ்சது போன வருஷம் 302 அப்படின்னா, இந்த வருஷம் 310லேருந்தே 15லேருந்து 18 வரைக்குமே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி. ஸோ பிசிக்கு பேக்வர்ட் கிளாஸ் இந்த பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து 2021 மதிப்பெண்ணில் முடிஞ்சிருக்கு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா 2022 லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 263 முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த வருடம் எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 270லேருந்து 75 அல்லது 78 அந்த பிசி கேட்டகரிக்கு வாய்ப்புகள் உண்டு. தென் அதே போல் பிசி முஸ்லீம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2021 246 இருந்தது. இது வந்து கொஞ்சம் கட் ஆஃப் குறைஞ்சி வந்தது நமக்கு 2021 219 இருந்து 22. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து அதாவது 225-230 அந்த ரேஞ்சுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்பிசி டிஎன்சி இது வந்து பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட் இயர் அதாவது 2021 வந்து 215 இருந்தது வந்து இப்போ 271 அடுத்த வருடம் 22 இருந்தது. இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 275 கிட்டத்தட்ட அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 275 to 285 அல்லது இன்னொரு 2 மார்க் கூட சேர்த்து கூட வரலாம். 88 வரைக்கும் கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மிக குறைந்த கட் ஆஃபாக இருந்தது 2021 198 மதிப்பெண். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 அதிகரிச்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 230 to 238 அந்த ரேஞ்சுக்கு. தென் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 233 அந்த ரேஞ்சில் இருந்தது, அது 2022 255 அதிகரிச்சுது. தென் இந்த வருடம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 260 to 275 அந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. ஷெட்யூல் ட்ரைப் எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 227 2021 2022 இது வந்து அதிகரிச்சுது. இந்த வருடம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 255 to 265 ரேஞ்சுக்கு வருவதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சம் அப்படி நாம் பார்க்கும்பொழுது ஒரு 360 to 360 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் மதிப்பெண் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காலேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக இடஒதுக்கீடு உண்டு அப்படின்றது. இதில் வந்து பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் மதிப்பெண் தேவைப்படும். அதாவது 305 to 310 அந்த ரேஞ்சுக்கு இருந்தால் நீங்கள் பிஎஸ்ஜி கூட ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வரீங்களான்னு பாருங்கள். ஸோ அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்து விரைவில் நமக்கு வரப்போகுது. வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ நம்பிக்கையோடு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.